வெல்கம் டு சாத்தியம் கிறிஸ்டன்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னாக்கா ஆண்குறியை பெருதாக்கிறத பற்றி சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள்லாம் அதில் என்ன நிஜம்லாம் இருக்குது அப்படின்ற பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் அது முன்னாடி நம்மளோட சேனலுடைய வெப்சைட் வந்து கொஞ்சம் மாடிஃபை ஆகிடுச்சு அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அதுலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருடைய ஆண்குறியோட அளவு பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு இன்ச்சு அப்படின்னா ஆறு இன்ச்சு வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் இழுத்து தொங்க விட்டுறோம் உங்கள்கிட்ட ஒரே நாள்ல ரெண்டு அடி கொண்டு வந்துடும் சில வாரத்திலே உங்களுக்கு எட்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு வரையும் வரும் இந்த ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சுன்றது எங்கேருந்து வருதுன்னா இவங்க எல்லாம் விட்டு படத்துல ஹெட்டிங்லேயே போட்டுருப்பானுங்க பியூட்டிஃபுல் கேர்ள் வித் எயிட் இன்ச் பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அதை பார்த்து பார்த்து ஓ ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு இருந்தால் அந்த பொண்ணு கத்துற மாதிரி கத்துவாங்க பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஐடியாவுக்கு வந்துடுறானுங்க ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இவங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு லேகியத்தையோ இல்லை வந்து ஒரு மாத்திரையோ போட்டாக்கா ஆண்குறி வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதெல்லாம் வந்து சுத்த பைத்தியகாரத்தனும் அதை நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது ஆண்குறி பெருசாக இருந்தாலும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும்னு நினச்சிட்டாலே அங்கே வந்து பாலியல் சம்பந்தப்பட்ட எதுவுமே தெரிலன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு காசை கட்டிட்டு நீங்கள் போய் மாத்திரை கைத்திரையை வாங்கி முழுனீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனை தான் உண்டு பண்ணுமே தவிர ஒரு ஆண்குறி பெருதாக்குறது வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா இருபத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் ஆண் குறி வளராது ஓகேவா நல்லா புரிஞ்சுங்க இருபத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் ஆண்குறி பெரிய வளர்ச்சி அடையாது பதினேழு வயசுக்குள்ளேயே அதோட எண்பது சதவீதமான வளர்ச்சி அடைஞ்சிரும் பதினேழுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரையும் மீதி இருக்க நாற்பது சதவீதம் அடைஞ்சிரும் ஓகே சாரி இருபது சதவீதமும் அடைஞ்சிரும் அதனால் வந்து இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க யாருக்கா மைக்ரோபெனிஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அதுவும் வந்து கான்ஸ்டன்ட்டாலும் சொல்ல முடியும் என்ட்டைய நிறைய பேர் கேட்குறாங்க அந்த ஆயில் தடவை பெருசாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் மற்றபடி நம்ம கான்ஸ்டன்ட்டாலும் சொல்ல முடியாது பெருசாகவும் சொல்லிட்டு இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருந்துச்சுனாக்கா சரிங்களா அடுத்தது என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் எடை குறைச்சாக்கா அவங்களுக்கு ஆணூருப்பு பெருசாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது ஏன் அப்படின்னா ஆண்கூறி ஆல்ரெடி வளர்ந்து இருக்கும் அதில் மூணில் ஒரு பங்கு தான் வெளியில் தெரியும் மீதி ரெண்டு பங்கு உடம்புக்குள்ளே இருக்கும் அடி வைத்து தசையை குறைக்கக்குள்ள அது பெருசாக இருக்கிற மாதிரி வரும் வெளியில் அவ்வளோதான் அந்த தசை வந்து குறைஞ்சோன்னே என்ன ஆகும் ஆணூருப்புடைய ஆக்சுவல் சைஸ் நமக்கு தெரியும் சரிங்களா அதனால் தனியாக வளராது ஆல்ரெடி இருக்கிற சைஸாக உங்களுக்கு வெளியில் காட்டும் அவ்வளோதான் சரிங்களா அதே வந்து ஷேவ் பண்ணாக்கா அந்த இடம் வந்து பெருசா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா அதுவும் அப்படி கிடையாது ஷேவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து பெருசாக இருக்கா மாதிரி தெரியும் பெருசாலாம் ஆகாது வளராது ஒரு முடிய வெட்டுறதுனால ஆண்கூறி வளருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது பதினஞ்சு சதவீதம் பேர் தான் ஆண்குறியை வந்து ஷேவ் பண்ணுறாங்க ப்ராப்பரா ஷேவ் பண்ணுறத ட்ரிம் பண்றது ரொம்ப நல்லது சரிங்களா இதுக்கு வேறு இதை பாதியை கேட்டுட்டு உடனே கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் ஷேவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷேவ் பண்ணாமல் ட்ரிம் பண்ணுறது நல்லது ஏன்னா அந்த காயம் எல்லாம் ஏற்படாமல் இருக்கும் அதனால் ட்ரிம் பண்ணுங்கள் ரெகுலராக ட்ரிம் பண்ணிங்கன்னா நல்லா பெருசாக இருக்க மாதிரியே ஒரு லுக் வந்து கிடைக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எடை இது வந்து ரொம்ப பழ பழைய ஒரு மெத்தடு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடி ம மக்கள் வந்து ரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்லை கட்டி தொங்க விடுவாங்களோ சின்ன சின்ன கல்லை நீங்கள் மட்டும் பாறாங்களை கட்டி ஈத்துட்ருக்காதீங்க சின்ன சின்ன கல்லை வந்து ஆண்குறியில் நூல் மாதிரி வச்சு கட்டிட்டு அது கீழே வந்து சின்ன சின்ன இடையை இருக்கக்கூடிய கல்லை வந்து கட்டுவாங்க டெய்லி பன்னெண்டு மணி நேரம் இதை கட்டியிருப்பாங்களா நாலு மாதம் அஞ்சு மாதம் இதுமாதிரி கட்டினாக்கா அவங்களுடைய ஆணுறுப்பை வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாயை வந்து இருந்திருக்கு ஆனால் இப்பயும் வந்து சில பேர் வந்து அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ஆப்பிரிக்காவில் வந்து அதை நிறுத்திட்டாங்களா நம்ம பயில தான் அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெல்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயிற்சி ஜெல்கிங் பயிற்சின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கையடிக்கிற மாதிரி தான் ஆள் காட்டி வரலாம் கட்டை வரலையும் ஒன்றா வச்சு ஆணுருப்பை வந்து கீழேருந்து மேல் நோக்கி தள்ளுறது சரிங்களா இந்த மாதிரி பண்ணக்குள்ளே வந்து ஆணுப்புடைய ரத்தம் அதிகரித்து அதில் வந்து ஆண்குறை வளர்ச்சி அடைகிறதா சொல்கிறாங்க ஆனால் அதுவும் உண்மைலாம் கிடையாது அதனால் வந்து நம்ப நம்பக்கூடிய அளவுக்கு வந்து யாரும் அதை சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுவை சிகிச்சை முறை இது வந்து உண்மையானமே ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த அறிவு அறிவு சிகிச்சை ஆனால் இது வந்து லட்சக்கணக்கில் செலவும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இதில் செலவு செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பக்க விளைவு இருக்குது என்ன பக்க விளைவுனா உணர்ச்சி குறைகிறது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு ஏற்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பம்பிங் மெத்தட் நான் இமேஜில் காட்டிங்க பார்த்தீங்களா டிஸ்ப்ளேயில் சாரி தம்பி லைனில் அந்த மாதிரி ஒரு டியூப் மாதிரி ஒன்று வச்சு உள்ளே வேக்கம் க்ரியேட் ஆகி ஆணுப்பை பிடிச்சி இழுக்கிறது இது வந்து எப்படி சொல்கிறது இதுவும் வந்து பலனிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது சரிங்களா ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிக்கங்க ஒரு லாரி டயர் இருக்குல்ல அதில் வந்து சைக்கிள் டயரில் இருக்கக்கூடிய காற்று அடைச்சோம் அப்படின்னா லாரி டயர் வந்து குழ தான் இருக்கும் ஸ்டிஃபாக இருக்காது கரெக்டு தானே ஏன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு இருந்தால் தான் லாரி டயர் ஸ்டிஃப் ஆகும் நீங்கள் என்னதான் ஆணுறுப்பு பெருதிப்படுத்தி முயற்சி பண்ணாலும் நீங்கள் நிறைய விட்டு படத்துல பாருங்க பெரிய ஆணுறுப்பு வச்சுருக்கீங்களாம் தொலை தொலன்னு தான் இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காது சரியா நீங்கள் முயற்சி பண்ணி அதை வந்து சக்ஸஸே ஆனாலும் சரி தான் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது விரைப்படையும் நீங்கள் மாட்டம் ரெண்டு அடி வளர்த்து வச்சுருக்கீங்கன்னா ரெண்டு அடி ரத்தம் அதுல போகுமா போகாது சரியா அதனால வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து உங்க உடம்பு நீங்களே வீணாக்காதீங்க அதனால் இருக்கிறதே போதும் ஆணுறுப்பே தேவை கிடையாது பெண்ணை திருப்திப்படுத்துது இதுதான் உண்மை லெஸ்போ செக்ஸ்லாம் பாருங்கள் ஆணு ஆணுறுப்பு போச்சா அங்கே பண்ணுறாங்க கிடையாது இல்லை ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் உடல் உறு அவங்க திருப்தி அடைகிறாங்க நான் அதுக்காக போய் வைங்கன்னு சொல்லலை சரியா அது வந்து இருக்கிறதே மட்டமான ஒரு விஷயம்தான் ஆனால் அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு பெண்ணும் பெண்ணும் உடல் உறுப்பு திருப்தி அடைகிறாங்க சரிங்களா ஒரு ஆணுறுப்பு அங்கே தேவைப்படலை ஆணுறுப்பே தேவைப்படலைன்றப்ப ஏழு இன்ச்சு ஆண் போய் எதுக்கு அது மட்டும் புரிஞ்சுங்க சரிங்களா அடுத்தடுத்த தகவலை நம்ம வந்து இன்னும் தெளிவுபடுத்துவோம் நன்றி வணக்கம்